प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக लगातार उद्धार के अनुभव में हम आगे बढ़ने के लिए शिक्षा प्राप्त करते हैं தொடர்ந்து ரட்சிப்பை குறித்ததான காரியத்திலே இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள முன்னேறி கொண்டிருக்கிறோம் और परमेश्वर हमारे साथ बर्ताव करने पाए देव நம்மோடு கூட ஈடுபடுவாராக हम अपने एक शत्रु के बारे में शिक्षा पा रहे हैं उससे विजय पाने के लिए मैं क्या करना उसके बारे में भी देख रहे हैं நாம் அந்த சத்துருவை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொண்டு அவனை மேற்கொள்வது எப்படி कल मैंने आपको यह दिखाया कि संसार हमारे विरोध में किस प्रकार काम करने के लिए कोशिश करती है करके हमें पहचानना जरूरी है ना नेटे दिन तले उंगल के चुनने उलगम नमक विरोधम आगे ये पड़िया के क्रिये से ग्रहण आवेगले नाम ये वारा का आरिंद कुल्ला वेंड में बदे कुरिते क्योंकि बाइबल सब बतलाती है कि संसार की वस्तुओं से प्यार मत करो ये नंदाल வேதம் தெளிவாக சொல்கிறது உலகத்தில் உள்ள காரியங்களிலே சிநேகம் வையாதீங்கள் लेकिन हमें पहचाने बिना कैसा मालूम है ये संसार का है ये संसार का नहीं है ஆனால் நாம் அறியாத பட்சத்திலே இது உலகத்துக்கு எடுத்தது இது உலகத்துக்கு எடுத்தது அல்ல என்று சொல்லி நமக்கு எப்படி தெரிய வரும் सबको जीने के लिए खाने का आवश्यकता पड़ता है எல்லாருக்கும் வாழ்வதற்காக உணவு உண்ண தேவை अपने तन को बचाने के लिए कपड़ा पहनने का आवश्यकता पड़ता है நம்முடைய உடலை பாதுகாக்க நமக்கு உடுப்பு தேவை हर प्रकार के मौसम में बच के रहने के लिए हमें घर का आवश्यकता पड़ता है பலவிதமான கால நிலையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள நமக்கு ஒரு வீடு தேவை इस प्रकार हर प्रकार की आवश्यकता सब मनुष्य को तो चाहिए तो फिर हमें कैसा पहचाने ये संसार का है ये संसार का नहीं है இப்படிப்பட்ட பல தேவைகளை மனிதன் உடையவளாய் இருந்து அவனுக்கு அது பூர்த்தியும் செய்யப்பட வேண்டும் அந்த வேளையிலே இது உலகத்துக்கு எடுத்த காரியம் இது உலகத்துக்கு எடுத்தது அல்ல என்று சொல்லி எப்படி அறிவது जब तक हम अपने शत्रु को सही ढंग से नहीं पहचानेंगे எதுவரைக்கும் நம்முடைய சத்துருவை சரியாமல் அறியாமல் இருக்கோமோ हम इसे विजय पाने के लिए हमें जो करना है नहीं कर पाते हैं நாம் அவனை மேற்கொள்ள வெற்றி கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாது मैंने कल इस बात के पर थोड़ा सा झलक डाला था நான் நேற்று தினத்தில் இதை குறித்து கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்து பேசினேன் आज मैं संसार की बातों को पहचानने की कुछ गहरी बातों को थोड़ा बहुत दिखाने के लिए चाहता हूं நான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அல்லது உலகத்துக்கு எடுத்த காரியங்களை ஆழமாய் அறிந்து கொள்வதற்காக இன்னும் சில காரியத்தை விளக்க விரும்புகிறேன் मैंने कहा था कि प्रभु यीशु मसीह ने यह कहा मैं संसार का नहीं हूं நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை நான் உலகத்தான் அல்ல என்று சொன்னார் इसलिए उसके जीवन से मैं दो बात को मैं आज आपके सामने रखने के लिए चाहता हूं ஆகையினாலே அவருடைய வாழ்விலிருந்து ரெண்டு காரியங்களை உங்களுக்கு இந்த காலையிலே சொல்ல விரும்புகிறேன் जो बातें हमारे जीवन में चली आती है वही बात उनके जीवन में भी चले आया நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போகிற வருகிற காரியங்கள் இயேசுவின் வாழ்க்கையிலும் வந்து போயின इसलिए பைபிள் बतलाती है हमारे जैसे ही हर प्रकार की परीक्षा में हो के वो गया है ஆகையினாலே வேதம் அவரை குறித்து சொல்லும்போது நம்மை போலவே அவர் எல்லா பாடுகள் வழியாக கடந்து சென்றார் நான் दो बात को யோவான் அறிஞர் சுசமாச்சார் से आपको दिखाने के लिए चाहते हैं நான் ஒரு காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருந்து காண்பிக்கட்டுமா யோவான் 7வது அதிகாயம் दूसरा பஸ்ஸே யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து யூதியோ கா ஜோ படியோ கா பர்வ நிகட் தா யூதியோ கோ ஜோ புடியோ கா பர்வ நிகட் தா इसलिए उसके भाइयों ने हाँ उसके उसके खुद उसके भाइयों ने उससे कहा यीशु से कहा यहाँ से यहूदिया को जा यहाँ से यहूदिया में जाओ कि जो काम तू करता है जो काम तू करता है उन्हें तेरे चेले वहाँ भी देखें वहाँ भी देखें क्योंकि ऐसा कोई ना होगा क्योंकि ऐसा कोई और नहीं होगा जो प्रसिद्ध होना चाहे जो प्रसिद्ध होना चाहे और छिपकर काम करे और छिपके काम करे यदि तू काम करता है तो अपने आप को जगत पर अपने आप को जगत पर प्रकट कर प्रकट कर யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்பொழுது இயேசுவுடைய சீஷர்கள் சகோதரர்கள் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் பிரபுக்கு நாமக்கே ஸ்துதி பிரசன்சா ஹோ தேவ நாமத்துக்கே மகிமை ஊப்ரே ஊப்ர தேக்னே சமய யே பாத் பஹு சஹி லக்தா ஹை மேற்புறமாய் மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது இந்த காரியம் மிக நலமாய் தோன்றுகிறது அபி இயேசு மசி கலீல் மே ஹை இப்பொழுது இயேசு கிறிஸ்து கலிலியாவில் இருக்கிறார் ஔர் பரப் ஜோ ஹை ஜம்கே மனாயா ஜாதா ஹை கி யஹுதேயா மே ஔர் விசேஷ வர்ஷ
எருசலேம் மே. அந்த பண்டிகையானது மிகவும் கொண்டாட்டமாக நல்ல ஒரு சந்தோஷமாக யூதேயாவிலே அதாவது அதிலே இருக்கிற எருசலேமிலே கொண்டாடப்படும். அவர் இஸ்லியே பஹலா பத்மலிகா இயேசு கலீல் மே ஜீ ரஹா தா. ஆகையினாலே முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கலீலியாவிலே சஞ்சரித்து வந்தார். ஆ உஸ் சமய உஸ்கே பாய் லோக் அப்னே குடும் கே லோக் ஆகே உஸ்ஸே பாத்சித் கர் ரஹே ஹே. அந்த வேளையிலே அவருடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தினர் வந்து இயேசுவினிடத்தில் பேசுகிறார்கள். விரோதிகள் அல்ல, உஸ்கே கூத் பாயிலோ ஆகே பாத்சித் கர் ரஹே ஹே. அவருடைய சொந்த சகோதரர்களே வந்து பேசுகிறார்கள். லேக்கின் உன்கா ஜீவன் கி சைலி கைசா ஹே. ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரம் எப்படி இருக்கிறது? பாஞ்சவாம் பத்மே கே லிக்கே ஹே. ஐந்தாம் வசனத்தில் என்ன இருக்கிறது? கியூகி உஸ்கே பாய் பி உஸ்கே பாய் லோக் உஸ் பர் விஸ்வாஸ் நஹி கர்தே தே. விஸ்வாஸ் நஹி கர்னே வாலே. பகலா நம்பர் முதலாவது அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால். ஓ உஸ்கா விஸ்வாசி நஹியே. அவருடைய சகோதரர்கள் இயேசுவை விசுவாசியாதவர்கள். இயேசு மசிக்கு சாரி பாத்தோம் கோ வோ ஜான் ரஹே ஹே லேக்கின் விஸ்வாஸ் நஹி கர் ரஹே ஹே. இயேசுவுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆர் இஸ்லிய வினோனே கா கி தும் ஜோ காம் கர்தே ஹோ ஹம் ஜான்தே ஹே லேக்கின் விஸ்வாஸ் நஹி கர்தே ஹே. ஆகினால் அவர்கள் சொல்கிறார்கள் நீர் செய்கிற கிரியைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆர் சாத்வாம் பத் காகர படியேகா. ஒருவேளை ஏழாம் வசனத்தை வாசித்தால் உஸ்ஸே பிரபு நே யே பாத் காகா தும் கோ துனியா கே ஹே இஸ்லிய துனியா உன்சே பாயர் நஹீ கர்தீ ஹே. அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உலகத்தாரா இருக்கிறபடினாலே உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. சன்சார் கே ஹே நீங்கள் உலகத்தாரா இருக்கிறீர்கள். சன்சார் கே விச்சார் தாரே பா சாஹே பரிவார் கா பி கேனோ ஹோ ஆகே ஆப்கோ இஸ் பிரகார் சலா தே சக்தே ஹே. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் என்னங்கில் ஒருவேளை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தின் அங்கத்தினரா இருந்தாலும் உங்களுக்கு இப்படியாக ஆலோசனைகள் சொல்ல முடியும். உங்க சலா புப்பரே உப்பர் தேக்கிற பகுத சலக்தாக அவருடைய ஆலோசனைகள் மேற்புறமாய் பார்க்கும் பொழுது மிக நன்றாயிருக்கிறது. ஆப்கி கிரியா கோ பகுத் லோ ஜான்னாக உம்முடைய கிரியைகள் அநேகர் காண வேண்டும். யஹம் ஜஹம் பரப் மனாய ஜாதா ஹே எங்கே பண்டிகை கொண்டாடப்படுமோ ஜஹம் பர் பஹுத் லோகோ கி ஜான்காரி மே ஆப் ஆராம் சே ஆ சக்தே ஹே. அநேகர் உங்களை தெரியும்படியாக நீர் அழகாய் அங்கே வர முடியும். லேக்கின் ஏக் சப்த கோ வே ஸ்மால் கர்தே ஹே. ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அகர் சௌதா பத்திக படியேகா. ஒருவேளை நான்காம் வசனத்திலே வாசித்தால் பிரசித் ஹோனா சாதா ஹே பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும். ஓஹோ यहीं पर एक छोटी सी बात हमको दिखाई पड़ती है. இங்கே தான் ஒரு சிறிய காரியம் நமக்கு தெரிய வருகிறது. उनका பாயலோ கே கஹனா கியா ஹே சகோதரருடைய சொல்ல வருவதினுடைய அர்த்தம் என்ன? ஜோ ஆப் காம் கர்தே ஹே நீ இருக்கிறீர்களை செய்கிறீர் க்யோன் கர்தே ஹே ஏன் செய்கிறீர். ஜப் ஹம் சாரி பாத்தோ மே இஸ் பிரஷன் கா பூச் லேங்கே நாம் எல்லா காரியங்களிலும் இந்த கேள்வி நம்மிடத்துல கேட்டால் மை அச்சே காம் கர் சக்தா ஹூ நான் நல்ல வேலை செய்ய முடியும். அச்சே சேவகாய் கர் நல்ல ஊழியம் செய்ய முடியும். அச்சே மதத் கர் சக்தா ஹூ நல்ல உதவி செய்ய முடியும். லேக்கின் உஸ்கே பீச்சே ஆப் ஏக் பிரஷன் பூச்சே க்யோன் கர்தே ஹே அதற்கு பின்னாலே ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் ஏன் நான் செய்கிறேன் என்று சொல்லி பதா சல் ஜாயேகா யே சன்சார் கே விசார் சே கர்தே ஹே யா பரமேஸ்வர் கே விசார் சே கர்தே ஹே. அதிலிருந்து தெரியவரும் உலகத்தினுடைய அந்த எண்ணத்தின்படி செய்கிறேனா அல்லது தேவ சித்தத்தின்படி செய்கிறேனா. பகல் வாலா கா ஹாத் பகல் கே பூச்சியேகா பக்கத்து உள்ள கரங்களை பிடித்து கேளுங்கள். ஆப் குச் பி காம் கர்தே ஹே நீங்கள் என்ன வேலை செய்தால் நான் இந்த ஒரு உதாரணத்தை என எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லி வருவது உண்டு. இங்கே புதிய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உண்டு அவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஜப் ஹமாரே பேட்டி ஜாய் ஜோ அபி டாக்டர் ஹே வோ சோட்டி தி என்னுடைய மகள் இப்பொழுது ஜாய் டாக்டரா இருக்கிறாளே அவள் சின்ன பிள்ளையா தியான் சிசுனே ஜாய் சின்ன பிள்ளையா இருந்த போது ஜாய் தீதி கோ ஜாக்கே டட்டா மத் கீஜியேகா லேக்கின் யே பாத் சஹி ஹே. ஜாய் போய் கிண்டல் பண்ணாதீங்க ஆனால் இது உண்மையான ஒரு காரியம். ஜப் அடாய் சால் கி தி அடாய் சால் தீன் சால் கி தி அவளுக்கு வயது 2.5 அல்லது 3 வயது இருந்திருக்கும். ஓ நர்சரி மே ஜாத்வி தி நர்சரிக்கு போய் வந்தாள். அவர் யஹான் ஜோ பாக்கியலதா ஆன்டி ஹே வோ உன்கி டீச்சர் ரஹா பாக்கியலதா ஆன்டி இங்கே இருக்கிறாங்களே அவங்க அவளுக்கு டீச்சராக இருந்தாங்க. ஓ ஏ கமராமே ரத்தி தி ஹமாரே பகல் மே
அவங்க எங்களுக்கு பக்கத்துல ஒரு ரூம்ல இருந்து வந்தாங்க. ரூபா ஆண்டி एक दिन एक ब्रश खरीद के लाई उसके लिए जाय के लिए. ரூபா ஆண்டி ஒரு நாள் ஜாய்க்காக ஒரு ब्रश வாங்கி வந்தார்கள். அந்த ब्रश के साथ एक छोटा सा खिलौना उसमें मुफ्त में आया था. அந்த ब्रशோடு கூட ஒரு சின்ன ஒரு டாய் பொம்மை இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அவர் ரூபா ஆண்டி ஜாய்க்கா बुलाई. ரூபா ஆண்டி ஜாய் கூப்பிட்டாங்க. ஜாய் தோ छोटी थी. ஜாய் சின்ன பிள்ளை. போ சுனோ சுனோ துக்கான்தார் நே இஸ்கோ சோட்டி கிலோனா கா துமாரே துமாரே லே தியா ஹை. கேளு கேளு, அந்த கடக்காரன் உனக்காக இந்த ஒரு சின்ன டாய் பொம்மையை கொடுத்துருக்கான் பார். டூத் பிரஷ் கே சார் கெத்தனா படா கிலோனா ஆயேகா. இந்த டூத் பிரஷோடு கூட எவ்வளவு பெரிய பொம்மை வரும். பஹுத் சோட்டா. அது ஒரு சின்ன டாய். ஓ துரந்த் ஹாத் மே லே லி. உடனே கையில வாங்கினா பாக் கை ஓடினா. கொஞ்சம் நேரம் கழிந்து திரும்பி பாருங்க பாருங்க, ரூபா ஆண்டி ரூபா ஆண்டிட்ட சொன்னாங்க, உன்னுடைய மக ஜாய் இருக்கிறாளே, எனக்கு ஒரு பொம்மை டாய் இலவசமா கொடுத்திருக்கா. ரூபா ஆண்டி பஹுத் குஷ் ஹோ கயி. ரூபா ஆண்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கோய் பச்சா கிலோனா கா தே தேதா தோ தோ உஸ்கா தில் அச்சா ஹை. யாராவது ஒரு பிள்ளை தன்னுடைய டாய் அல்லது பொம்மையே கொடுத்து விடுறான்னு சொன்னா உள்ள நல்ல உள்ளம் தானே. லேக்கின் பாக்கிலதா ஆண்டி கனலகி. ஆனா பாக்கிலதா ஆண்டி சொன்னாங்க, அக்கா அக்கா குஷ்மத் ஹோ ஜாயேகா. என்னுடைய வீட்டுக்கு வந்து அவ இப்படி கொடுத்தா நான் சொன்னேன் தேங்க்யூன்னு சொன்னேன். துரந்த் காண லகி. உடனே ஜாய் என்ன சொன்னா, ஆன்டி யஹானே கானா தேங்க்யூ. ஆன்டி நீங்க இங்கே தேங்க்யூ சொல்லக்கூடாது. கல் ஸ்கூல் ஸ்கூலுக்கு வந்து எல்லா பிள்ளைக்கு முன்னால அந்த பொம்மையை காட்டி இந்த பொம்மை ஜாய் எனக்கு கொடுத்தா நன்றி அவளுக்கு என்று சொல்லி சொல்ல வேண்டும். தபம் லோங்க மாலும் வா. அப்ப எங்களுக்கு தெரிய வந்தது, இவள் ஏன் கொடுத்தாள், என்ன காரணத்துக்காக கொடுத்தாள் என்று மாலும். இப்ப புரிய வந்துட்டா. பாஹர் தேக்கனமே பாபரே பா பஹுத் அச்சா லக்தா. வெளியில கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். அப்படி பியாரி சீஸ் கிசி கதே தியா. தனக்கு பிரியமான பொருளை அவளுக்கு கொடுத்துட்டாங்களே. லேக்கின் பீச்சே க சக்கர் குச்ச. ஆனா உள்ள இருக்கிற ஒரு பின் எண்ணம் வேறு. மகள் வாலாக்க ஹாத் பக்கலுக்கு போலியேகா. பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள். ஆ பீக்கி கஹானி சல் ரஹி ஹை. உங்க கதலா இங்க பேசப்பட்டுகிட்டு இருக்குது. மனதுக்குள்ளே வைத்துவிட்டு செய்தால் உலகத்துக்கு அடுத்த காரியத்தை மிக தெளிவாய் அடையாளம் கண்டுகொள்ளலாம். கடந்த வாரத்துல ஒரு பத்திரிகை நிருபர் என்னிடத்துல வந்தார். சொன்னார், எங்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இத்தனை சால் சலாயே ஹே. இவ்வளவு ஆண்டுகள் நடத்தி இருக்கிறோம். வஃதாரிக்கு சால் சலாயே ஹே. உண்மையாய் ஒழுங்காய் நடத்தி இருக்கிறோம். இஸ் லாகா கே லோகோ கே ஊபர் பியார் ரக்னே கே சல்தே பரமேஸ்வர் கே ஆக்யா கோ பூரா கர்னே கே சல்தே கயே ஹே. இந்த பகுதி மக்கள் மக்களுக்கு அன்பு செலுத்தி தேவ கட்டளை நிறைவேற்றும் என்ற எண்ணத்தோடு கூட செய்திருக்கிறோம். ஹம் அப்னே டோல் மச்சானே கே லியே நஹி கியே ஹே. நாங்கள் கொட்டடித்து சொல்வதற்காக நாங்கள் ஒருபோதும் செய்யவில்லை. அப்னே நாம் கோ படானே கே லியே ஹம் சலாயே நஹி. எங்க பேர் புகழுக்காக நாங்கள் நடக்கவில்லை. அப்னே கமானே கே லியே நஹி சலாயே ஹே. அது நிறைய சம்பாதிக்கணும் சொல்லி ஸ்கூல் நடத்தவில்லை. மைனே உஸ்ஸே பி கஹா தா. இதையும் அவரிடத்தில் சொன்னேன். மைனே தேகா இயேசு மசீஹ் இஸ்கா இஸ் லாகா கே லோகோ கே லியே ஆஸ் பஹா தா. உன்கே லியே மைன் குச் கர்னே கே லியே தயார் ஹூம் தோ இஸ்லியே கர் ரஹே. நான் அன்றைக்கு பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவின் கண்களிலிருந்து அந்த கண்ணீர் வருகிற
காரியத்தையும் அப்படி என்று சொன்னால் இந்த பகுதி மக்களுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமே ஆகையினாலே செய்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே பெரியவர்களே கவனித்து கேளுங்கள். சன்சார் கி கிரியா கோ பைச்சானா பஹுத் ஆசான் ஹை. உலக கிரியைகளை அறிந்து கொள்வது மிக எளிது. ஏகி பிரஷன் பூச்சனே சே. ஒரே ஒரு கேள்வி கேட்டதனால கியோ மை கர்த்தா. ஏன் நான் செய்கிறேன். இஸ் காம் கோ கியோ கர்த்தா. இந்த வேலையை நான் ஏன் செய்கிறேன். क्या परमेश्वर की महिमा के लिए करता हूँ. देव महिमे का सही रे ना. या परमेश्वर का प्यार मेरे दिल में इसलिए मैं करता हूँ. देव अनु या उल्ल तले इरकरत नाले सही रे ना. या संसार में मैं प्रसिद्ध होने के लिए करता हूँ. अलग उल्ल तले प्रबल माँग है नान सही रे ना. इसलिए प्रभु यीशु मसीह तुरंत उनको बोला है. आगे नाले यीशु क्रिस्त उड़ने अब रल के चुन कार्यम आप लोगों के लिए आसान है. उंगल की इवेगल ला मिखे यलिये दे. लेकिन मैं ऐसा काम करता नहीं. आना नान अपड़ी क्रिय सही रे दल्ले. ये विचार हमारे दिल में अच्छा से बैठने से हम संसार की बातों को अपने क्रिया में पहचानना आसान है. இந்த விஷயத்தை காரியத்தை நம்முடைய உள்ளத்திலே நன்றாய் பதித்து வைத்திருந்தால் அந்த உலகத்துக்கடுத்த காரியங்களை நம்முடைய கிரியைகளிலே காணப்படும் பொழுது அறிந்து கொள்வது மிக எளிது. அந்யதா இல்லை என்றால் ஜல்தி இஸ்மே ஃபர்ஸ்ட் ஜாயங்க. வெகு சீக்கிரமாக அதிலேயே சிக்கி கொள்வோம். மைன் கை ஜகாமே தேகா தா. நான் அநேக இடங்களில் பார்த்திருக்கிறேன். சார் ஆத்மி மில்கே குச் தர்ணா கர்னே கிலே கோஷிஷ் கரங்க. நாலு பேர் சேர்ந்து ஏதாவது போராட்டம் உண்ணாவிரதத்துக்காக முயற்சி எடுப்பாங்க. அகர் போட்டோ வாலா பிரஸ் வாலா ஆக போட்டோ கிஞ்சினேங்க போட்டோ கிஞ்சினேங்க பா சல ஜாயேகா. அந்த பிரஸ் வாலா பிரஸ் காரங்க வருவாங்க போட்டோ எடுத்த உடனே இந்த குரூப் எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாது காணாம போயிரும். கேங்க உங்க மக்சத் ஹை கேங்க போட்டோ சப்பனா. ஏனா இவங்க நோக்கம் என்ன இவங்க போட்டோ படம் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல அச்சடிச்சு வரணும். திருந்தா பூச்சேங்க உடனே நீங்க கேட்கலாம். அங்கிள் ஆப் அப்னா மேகசின் மே ஹமாரா கிரியா கா போட்டோ நை சபாத்தே ஹே. நீங்கள் உங்களுடைய மேகசின்ல ஊழியத்தினுடைய கிரியைகளை நீங்கள் போட்டோவாக அங்க போடவில்லையா? மைன் ஆப்க பத்தல அன்னைக்கு சாத்தா. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம மர பாய் கிருபாகரன் செ ஜாக்க பூச்சி லீஜே. நம்முடைய சகோதரர் கிருபாகரனிடத்துல கேட்டு பாருங்கள். ஹமேஷா யே திகானே கே லியே உன்கு மைன் பத்தலாந்தா ஹுன் கே சாத். நான் அவரிடத்துல எப்பொழுதே இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டே இருப்பேன். அகர் இஸ் தஸ்வீர் கோ சபானே சே ஹமாரி மைமா ஹோத்திய கபீ நை சபாயேகா. இந்த படத்தை வெளியிடுவதனாலே நம்முடைய மகிமை வருகிறது என்று சொன்னால் ஒருபோதும் போடாதீங்கள். பரந்து ஹஜாரோ லோகனே பிரார்த்தனா கியா. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணினார்கள். உங்க பிரார்த்தனா கா உத்தர மே பரமேஸ்வர ने कार्य किया अगर ये प्रगटा சப்பாயேகா. அவருடைய ஜெபத்தின் விளைவுதான் இந்த இடத்துல இப்படி தேவன் கிரியை செய்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி தேவ மகிமை இருக்கும் என்று சொன்னால் போடுங்கள். இத்தனை பட காமம் கைமை கர்த்தாஹும். இவ்வளவு பெரிய வேலையை நாங்கள் செய்கிறேன். இத்தனை படி ஜகாமே கும்ரஹா ஹூ. இவ்வளவு பெரிய இடங்களுக்கெல்லாம் போய் வருகிறேன். இத்தனை லோக் மேரி சுன் ரஹே ஹே. இவ்வளவு ஜனோ என் பிரசங்கத்தை கேட்டிருக்கு. நான் இத்தனா அச்சா படா ஆத்மி ஹூ. நான் இவ்வளவு பெரிய ஆளு. அகர் உஸ் தீன் ஜிஸ் தீன் உஸ் விசார் ஹமாரே தீவன் மே குஸ் ஜாதா ஹை. எந்த நாளிலே அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகிறதோ ஹம் அஞ்சானே மே சன்சார் கி ஜால் மே ஃபஸ் ஜா. நாம் அறியாமலேயே உலகத்தினுடைய வலையிலே சிக்கிக் கொள்ளுகிறோம். கை மியூசிஷியன் கப் தேக்கேங்க अनेक இசை மீட்டாளர்களை பார்த்திருப்பீர்கள். மியூசிஷியன்ஸ் பார்த்திருப்பீங்க. ட்ரம் பஜானே வாளை கோ தேக்கேங்க. ட்ரம் அடிக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க. சப பஜானே வாளை ஹோங்க நல்ல அடிக்கிறவங்களா இருக்கலாம். பிறந்து தேக் தேக்கே பனஜா क्योंकि वो यहाँ गीत के लिए नहीं बजा रहा है उसको लोग तारीफ करना उसके लिए बजा रहा है. அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க பாப்பாங்க அங்க பார்த்து பார்த்து அப்படி அப்படி அடிப்பாங்க. அவன் பாட்டுக்காக ட்ரம் அடிக்கல எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படிங்கறக்காக ட்ரம் அடிக்கிறான். तो इस प्रकार की बातों में फंसना आसान है. இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கிக்கொள்வது மிக எளிது. बच्चों आपके जीवन में आगे इस बात को मन में रख लीजिएगा. பிள்ளைகளே உங்களுடைய காரியங்களிலே இதை நீங்கள் வருங்காலத்துக்காக இப்பொழுதே வையுங்கள். பாய் லோக अपने दिल में इस बात को बैठा दीजिएगा. சகோதரர்களே உள்ளத்திலே இதை தக்க வையுங்கள். क्या है என்ன மை கியோங் கர்த்தா. ஏன் நான் செய்கிறேன். மை கியோங் கர்த்தா. ஏன் செய்கிறேன். कुछ भी काम करते हैं क्यों करता हूं. என்ன வேலை செஞ்சாலும் ஏன் செய்றேன். इसलिए பைபிள் சாப் बतलाती है. ஆகையால வேதம் தெளிவாக சொல்கிறது. சாய் ஆப் खाना भी खाएं या पानी भी पिएं परमेश्वर की महिमा के लिए करें. நீங்கள் போஜனம் பண்ணினாலும் ஒரு தண்ணீரை நீங்கள் குடித்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமைக்காக செய்யுங்கள். இஸ் பிரஷன் கா உத்தர அகர் சஹி மில் ஜாயேகா. இந்த கேள்விக்கு விடை சரியாய் கிடைத்து விடும் என்றால் நாம் சன்சாரிக் நஹி ரஹேங்க. நாம் உலகத்தாராய் இருக்க மாட்டோம். ஏக ஒரு பாத் கோ பி மை யோஹன்னா சே திகானே கிலே சாதா. இன்னொரு காரியத்தையும் யோவானிலிருந்து காண்பிக்கட்டும். யோஹன்னா ரச்சு சுசமச்சா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அத்தியாயம் 8வது அதிகாரம் இக்கைசர் பாய்ஸ் 21 22 வசனங்கள். உஸ்னே ஃபிர் உன்சே கஹா மே ஜாதா ஹூ. மே ஜாதா ஹூ.
और तुम मुझे ढूंढोगे, तुम मुझे ढूंढोगे और अपने पाप में मरोगे, मरोगे जहां मैं जाता हूं, जहां मैं जाता हूं वहां तुम नहीं आ सकते, नहीं आ सकते हैं। इस पर यहूदियों ने कहा, तुरंत यहूदियों ने कहा, क्या वह अपने आप को मार डालेगा, क्या ये आत्महत्या कर लेगा जो कहता है जहां मैं जाता हूं, जहां मैं जाता हूं वहां तुम नहीं आ सकते, तुम नहीं आ सकते। बस येसु மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். देखिए यहाँ पर उनका विचार और प्रभु का विचार में कितना फर्क है। இங்க கொஞ்சம் பாருங்க அவர்களுடைய எண்ணங்கள் இயேசுவினுடைய எண்ணம் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இயேசு का कहना है पाप के साथ जिस जगह में मैं जाता हूँ तुम वहां नहीं आ सकते हो। இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் பாவங்களோடு கூட நான் போகிற இடத்துக்கு வர முடியாது. இயேசு का कहना यही है। இயேசு இதைத்தான் சொல்ல வருகிறார். लेकिन वे तुरंत कहते हैं अरे உடனே அவங்க என்ன சொல்றாங்க अरे आत्महत्या करने जा रहे ओ இவர் தன்னை தானே மாய்த்து கொள்ள போகிறார் இந்த जगह में हम कहां आना मुश्किल है ना அங்க போவது நமக்கு கூடாது तुरंत येशु टोकता உடனே येशु அங்க ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க क्या टोकता देखिए थे என்ன அவர் சொல்றார் பாருங்க 23 ஆம் வசனத்திலே उसने उनसे कहा तुम नीचे के हो मैं ऊपर का। बस येशु அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்து உண்டானவன் misunderstanding comes because of this ये गलत प्रकार का समझ इसी के चलते उनके बीच में आया बातों का दलक ध्यान सुनिए कार्यगले நன்றாய் கவனியுங்கள் many misunderstanding comes because of this attitude कई मिसअंडरस्टैंडिंग की बातें इस प्रकार का भावना विचार के चलते ही होता है गलत समझ कब आता है तवराना और मिसअंडरस्टैंडिंग எப்பொழுது வருகிறது कोई भी हमसे कुछ कहे யாராவது நம்மிடத்துல என்ன சொன்னாலும் किस विचार से कहता किस प्रकार की बातों को प्रकट करने के लिए कहता सोचे बिना எந்த காரியத்துக்காக சொல்கிறார் எந்த காரியத்தை வெளிப்படுத்த அவரிடத்திலே அவர் நம்மிடத்திலே சொல்கிறார் என்பதை சொல்ல யோசிக்காமலேயே अगर देखने लगेंगे आप नीचे विचार में चलते रहेंगे நீங்கள் பார்த்து விடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாழ்வில் உள்ளவர்கள் தாழ்ந்த எண்ணமுடையவர்கள் तुरंत प्रभु का तुम दुनिया के इसलिए नीचे विचार के हो आगे உடனே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள் ஆகையால இந்த தாழ்ந்த எண்ணம் இருக்கிறது लेकिन मैं दुनिया के विचार नहीं रखता انا நான் உலகத்தினுடைய எண்ணமுடையவன் அல்ல मेरा विचार धारा में स्वर्गीय विचार भरा என்னுடைய எண்ணங்களிலே பரலோகத்தினுடைய காரியங்கள் குவிந்திருக்கின்றன मेरा पहुंचने के जहां स्वर्ग गए उसमें मेरा मन लगा நான் எங்கே போகிறனோ பரலோகம் அங்கே என்னுடைய எண்ணம் இருக்கிறது बच्चों थोड़ा ध्यान से सुनिएगा பிள்ளைகளே கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள் परमेश्वर इस बात को बारंबार इसलिए दिखाने के लिए चाहता है ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை ஏன் காண்பிக்க விரும்புகிறார் एक दो वचन को हम जानते हैं तो भी पढ़ेंगे ஒன்று இரண்டு வசனங்களை அறிந்திருக்கிறோம் அதையும் வாசிக்கலாம் கொலோசியர் கி பத்திரி उसका तीसरा अध्याय கொலோசியர் கிழுத நிருபம் மூன்றாவது அதிகாரம் वहां பவுலஸ் इस बात को कहता है அங்க பவுல் இந்த காரியத்தை சொல்கிறார் दूसरा पसले पहला और दूसरा पद को पढ़िएगा ஒன்றாம் இரண்டாம் வசனங்களை வாசியுங்கள் अतः जब तुम मसीह के साथ जिलाए गए मसीह के साथ तुम अगर जिलाए गए हो या उदार के अनुभव में आ गए हो तो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो जहां मसीह विद्यमान है जहां मसीह वर्तमान है और परमेश्वर विराजमान है और परमेश्वर की दाहिनी ओर बैठा है दाहिने ओर बैठा है पृथ्वी पर की नहीं पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் दो शब्द को यहां तमिल इस्तेमाल करती हैं இங்க தமிழ் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது கோஜோ தேடுங்கள் சாஹோ நாடுங்கள் ये दो शब्द को इस्तेमाल करती है ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது கோஜ்னா और சாஹ்னா किसके ऊपर आधारित है தேடுதல் அல்லது நாடுதல்
எதன் அடிப்படையில் இருக்கிறது? हमारा दिल से एक प्रश्न पूछना है. நம்முடைய உள்ளத்தில இருந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். मेरा खोजना किसके लिए है? நான் தேடுகிறேனே எதற்கு யாருக்காக? मेरा चाह किसके लिए है? அல்லது என்னுடைய நாட்டம் இருக்கிறதே அது எதற்காக? दुनिया के विचार को पहचानने के लिए एक दो प्रश्न आराम से कोई भी पूछ सकता है. இந்த உலகத்தினுடைய காரியங்களை தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு இந்த ரெண்டு கேள்விகளை யாரும் எளிதாய் கேட்டு பார்த்துக் கொள்ளலாம். मैंने क्रिया के बारे में बोला था. முதலாவது நான் கிரியைகளை குறித்து சொன்னேன். क्यों करते हैं पूछने से पता चल जाएगा. நான் சொன்னேன் ஏன் செய்கிறேன் என்று சொல்லி கேட்டு பாருங்கள் தெரிய வரும். अभी विचार के बारे में कहते हैं. இப்பொழுது நம்முடைய எண்ணங்களை குறித்து சொல்கிறேன். विचार में दो चीज. எண்ணங்களிலே ரெண்டு விதம். क्या खोजते हैं क्या चाहते हैं. என்ன தேடுகிறோம் என்ன நாடுகிறோம். आराम से हम विचारों को पहचान सकते हैं. இதை வைத்து தெளிவாக எண்ணங்களை பகுத்தறிய முடியும். वही बात को हम यीशु मसीह के जीवन में देखे थे. அதை தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் பார்த்தோம். अरे तुम्हारा खोज क्या है. ஏ நீ எதை தேடி போகிறாய். चाह क्या है. உன்னுடைய நாட்டம் எதை நோக்கி. समझ गया तुम नीचे का है ऊपर का. அதை அறிந்து கொள் அப்பொழுது தெரிந்து கொள்வாய் தாழ்வில் இருந்தா மேலே இருந்தா. जब हम उदार के अनुभव में चले आते हैं. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது. हम उदार को कायम रखने के लिए. ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள. उदार में आगे बढ़ने के लिए. ரட்சிப்பிலே முன்னேறி செல்ல. अपने उदार को पूरा करने के लिए. நம்ம ரட்சிப்பை நிறைவேற்ற. हमें ये काम करना होगा. நாம் ஒருவேளை செய்ய வேண்டும். हमारी क्रिया भी सार संसार का नहीं होना चाहिए. நம்ம கிரியைகளும் உலகத்தின் கிரியை இல்லாமல். हमारा विचार भी सही होना चाहिए. நம்ம எண்ணங்களும் சரியாய் இருக்க வேண்டும். मैं साधारण रूप में सही बात को सब लोग समझने लायक मैं बतलाया हूं. நான் சாதாரண விதமாக சரியான விஷயத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளாதவருக்கு சொல்லி இருக்கிறேன். சிம்பிள் क्वेश्चन. ஒரு சாதாரண கேள்விகள். ஓ சிம்பிள் क्वेश्चन. சாதாரண கேள்விகள். अगर இத பூச்சு லेंगे. இதை கேட்டு பார்த்தால் हमारा जीवन आनंद से आत्मा की भरपूरी हमारे जीवन में लगातार मिलेगा. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைந்தும் ஆவியானவருடைய காரியங்கள் நிறைந்தும் காணப்படும். வோ ஆனந்த அஸ்ஸாதி கா ஆனந்த ஜோ உதார் கா அனுபவ பானே வாலோங்க மில்தா. அந்த ஒரு சந்தோஷம் அவர் விடுதலையின் சந்தோஷம் ரட்சிக்கப்படுகிறார்களே அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த சந்தோஷம். ஏ ஆனந்த் கோ கோய் ஹட்டா நஹி சக்தா. இந்த சந்தோஷத்தை யாருமே எடுத்து போட முடியாது. கதம் கதம் மே மை ஏ கா சக்தா ஹூ. அடி அடியாய் நான் இதை சொல்ல முடியும். மேரா ஆட்டிட்யூட் மேரா விச்சார் ஆர் மேரா சால் சலன் தோனோ மில்தே ரஹேகா. என்னுடைய ஆட்டிட்யூட் அல்லது எண்ணம் என்னுடைய செய்கை ரெண்டும் இணைந்து இணைந்து செல்லும். கதம் கதம் மே ஆனந்த் கர்தே மை உத்தார் பாயா ஹூ. நான் அடியடியாய் இப்படி சந்தோஷப்பட்டு சொல்லுவேன் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி. உத்தார கா ஆனந்த் முஜ்க பரா ரஹா. ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை நிரப்புகிறது. ஆனந்த் முஜ லே சல் சக்தா ஹை. அது என்னை முழுவதுமாய் எடுத்து நடத்தும். பைசா ரஹே நா ரஹே ஆனந்த். பணம் இருக்கா இல்லையா சந்தோஷம் இருக்கும். அன்ய லோகமே தாரிஃப் கரே நா கரே ஆனந்த் ஹை. மற்றவர்கள் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் ஆனந்தம் இருக்கும். அகர் சப் கோய் முஜ ஜானே நா ஜானே ஆனந்த் ஹை. எல்லாரும் அறிந்திருக்கிறார்களா என்ன இல்ல ஒருத்தரும் என்னை அறியலையே ஆனந்தம். யா ஆனந்த் மாஸ்டர் அவர் பக்கே ஹோ சக்தே. இந்த சந்தோஷத்திலே நிலையாகவும் முதிர்ந்தவர்களாகவும் இருப்போம். ஐ அம் சிர்ஜுகாய். நாம் தலையை தாழ்த்துவோமா. பிதாஜியே காபுர்பார் ஹம் இஸ் பாத் கோ அங்கீகார் கர்தே ஹே. பிதாவே இன்னொரு முறையாக இந்த காரியத்தை அறிக்கை செய்கிறோம். தேரே ஜீவன் கே துவாரா ஹம் சிக் சக்தே ஹே. உம்முடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஹம் துனியா கே ஹே கி நஹி. நாங்கள் உலகத்தாரா இல்லையா. அவர் யே துனியா ஹமே ஃபஸானே கே லியே சக்கர் மே ஹே. இந்த உலகம் எங்களை சிக்க வைக்க முயற்சி எடுக்கிறது. உஸ்மே ந ஹம் ஃபஸ்னே நா பாயே. அதிலே நாங்கள் ஒருபோதும் சிக்கிக் கொள்ள மாட்டோம். மார உதார் கா அனுபவம் மே ஆகே படுத்தே ஜானே கி சக்தி மே மில்னே பாயே. எங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே முன்னேறி செல்வதற்கு பலன் இயேசு மசீஹ் என்ற நாமத்தில் மாங்குதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென்.